தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 2 நபர்கள் புகுந்து கலர் புகைக்குண்டுகளை வீசி கலவரத்தை ஏற்படுத்தினர். அவர்கள் சம்பந்தப்பட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுவிட்ட நிலையில் அதை குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் விளக்கம் தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிட்டு எதிர்க்கட்சிகள் சபாநாயகருக்கு கோரிக்கை வைத்தனர். அதை சபாநாயகர் பரிசீலிப்பதாக சொன்ன பிறகும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். அப்படி அமளியில் ஈடுபட்ட 14 பேரை இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு காரணங்களுக்காக அமளியில் ஈடுபடுவதும் அவர்களை வெளியேற்றுவதும் அல்லது இடைநீக்கம் செய்வதும் என்று ஆளும் கட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஜனநாயகத்தின் முக்கிய தூணான நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக விவாதிக்கப்பட வேண்டிய நேரத்தில் எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது மக்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படியான ஒன்றாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இதை குறித்துதான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. இதை குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருப்பவர்கள் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள், வணக்கம் சார். மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், வணக்கம் சார். சார் ரஞ்சித் சார், இந்த 14 MP சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? இது முதல் முறை இல்லை, இது தலைமுறை இந்த மாதிரி தொடர்ந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதாவது இந்த நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு, அதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. இப்ப இவர்கள் வந்து கோரிக்கையை வைக்கிறது, எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கலாம், அவர்கள் வந்து இந்த அதுக்கு சில முறைகள் இருக்கு, அதை பின்பற்றாம அந்த அமளியில் ஈடுபடுவது. அப்ப என்ன திசை திருப்ப பாக்குறாங்க அப்படிங்கறத இங்க சர்ச்சையா வருது. இப்ப இந்த நாடாளுமன்றத்துல ஒரு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு, பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்கு, நிச்சயமா அது கேள்வி எழுப்பலாம். அதுக்கு எதிர்கட்சிகளுக்கு முழு உரிமை இருக்கு, ஏன்னா அது பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கறத நம்ம எந்த விதத்துலயும் ஏற்றுக்க முடியாது, அது நம்ம சமரசமே செய்ய முடியாது. ஆனா அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கு, அந்த விசாரணை முழுமையா முடிஞ்சு அது என்ன நடந்துச்சு, எங்க செக்யூரிட்டி லாப்ஸ் நடந்து, யார் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுல சம்மந்தப்பட்டவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காட்டி இவர்கள் வந்து அதை கேட்கலாம். ஆனா அந்த சம்பவம் நடந்து அது விசாரணை முடியறதுக்குள்ளேயே அதை ஒரு சர்ச்சையாக்கணும், அதை ஒரு பூதாகரமா ஆக்கணும் அப்படின்னு அந்த அரசியல் பண்றாங்க இல்லையா, அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா இப்ப பார்த்தோம், அந்த நபர், அந்த பாராளுமன்ற தாக்குதலை செய்த நபர் எப்படி பண்ணிருக்காங்கன்னா, திட்டமிட்டு பாஜக எம்பி கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம், அது வந்து அரசியல். ஆனா பாஜக அரசு எதிர்த்துட்டா இவங்களுக்கு கோஷம் இருக்காங்க, பாஜக அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்திருக்கிறாங்க. அவர்களோட சித்தாந்தம் பார்த்தோம்னா இடதுசாரி கொள்கை, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கி வந்திருக்கிறாங்க அந்த நபர்கள் எல்லாருமே. அவர்களோட கடந்த காலத்தை பார்த்தோம்னா SFI ல இருந்திருக்கிறாங்க, பல்வேறு அமைப்புகள்ல இருந்திருக்கிறாங்க, தொடர்ந்து பாஜக அரசுக்கு எதிரான போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா, பாஜக எம்பி கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வந்ததா இருக்கட்டும், அதே மாதிரி வெளியே மீடியாவை பார்த்தது பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ஒரு கோஷம் போட்டு போனாங்க. அத மீடியா வரதுக்கு முன்னாடி தூரத்துல இருந்து கோஷம் போடும்போது ஜெய் பீம் ஜெய் பீம் வந்தவங்க மீடியா தங்களை கவனிக்கும் பார்த்ததுக்கப்புறம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு டக்குனு கோஷத்தை மாத்துறாங்க. சோ அப்ப அவர் ஏதோ ஒரு செய்தியை வந்து வெளியிட பாக்குறாங்க, பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக பாத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதை வைத்து எதிர்கட்சிகளும் அரசியல் செஞ்சாங்க, பாஜக எம்பியே ஏதோ திட்டமிட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. ஏதோ அந்த மைசூர் எம்பி அவர்கள் வந்து இவர்களுக்கு வேணும்னே பாச கொடுத்து நாடாளுமன்ற தாக்குதலுக்கு இவர்கள் வந்து போக அரைச்ச மாதிரி. ரஞ்சித் சார், அது திட்டமிட்டா இல்ல திட்டமிடாமலையாங்கிறது விசாரணைக்கு உட்படுத்தினாதானே சார் தெரியும். விசாரணைக்கு உட்படுத்தாமே எந்த முடிவுக்கும் வர முடியாது இல்லையா, அதைதானே எதிர்கட்சிகள் கேக்குது. நிச்சயமா, இப்ப இவர்கள் எப்படி கொண்டு போறாங்கன்னா, இப்ப மெகுவா மைத்ரா அவர்கள் வந்து பாஸ்வேர்டை கொடுத்தாங்க, அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ், யூசர் நேம் பாஸ்வேர்டை அவரோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து அவர் அங்க இருந்துகிட்டு அவருக்கு வேண்டப்பட்ட கேள்விகளை பதிவிட்டார். அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான செயல். அது வந்து நீங்க எப்படி ஏற்ற முடியும், பாஸ்வேர்டு கொடுத்து எம்பி மட்டுமே பயன்படுத்தக்கூடிய விஷயத்த அவர் 3வது நபருக்கு, அவருக்கு அவங்க வேண்டப்பட்டவங்களா இருக்கலாம், ஆனா அதுக்காக ஒரு நாடாளுமன்றத்தை கேள்வி கொடுத்தாக கூடாது. அதுவும் இவர் வந்து மக்களுக்காக விசிட்டர்ஸ் பார்த்தான், அதாவது தொகுதியை சேர்ந்த நபர், ஏற்கனவே அந்த நபர் வந்து அவர் வந்து போயிட்டு வந்த மனோரஞ்சன் வந்து ஏற்கனவே பாஸ் வாங்கிட்டு போயிட்டு வந்திருக்கிறார், எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா வந்திருக்கிறார். அப்ப 2வது முறை பாஸ் கேட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப நிச்சயமா கொடுத்ததுல தவறா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன.
ஏன்னா புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பாக்குறதுக்கு மக்கள் ஆவலா வராங்க. அந்த தொகுதியை சார்ந்த ஒரு மக்கள் கேட்கறாங்க அப்படிங்கிறப்ப தன்னோட மக்கள் தன்னோட தொகுதியை சேர்ந்த ஒரு பார்த்துட்டு வரணும்னு அவர் கொடுக்குறாரு. இது நாடாளுமன்ற நடைமுறைதான். ஒவ்வொருத்தரையும் எம்பி வந்து நேரடியா அவர் வந்து அவரோட பூர்வீகம் அவரோட ஜாதகம் எல்லாம் கேட்டு போக முடியாது. இப்ப என்னன்னா அவர் அந்த பாச குடிச்சிருவாங்க, அது பார்லிமெண்ட் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து அவர்கள் மேல ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா அவர்கள் என்ன இருக்கு ஏதுங்கிறத பார்த்து சொல்லுவாங்க. சோ கடந்த காலங்களில் எந்த குற்ற பின்னணியும் இல்லாதனால எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் உள்ள போயிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த முறையும் நாடாளுமன்றத்துல போயிட்டு பிரச்சனை பண்ணாம வந்திருக்கிறாங்க. சோ இரண்டாவது முறை அப்படிங்கிறப்ப இது பெரிய சர்ச்சை இல்லை. ஆனா இது வந்து அந்த எம்பி இப்ப வந்து தகுதி நீக்கமே செய்யணும். அவர் அவரும் போயிட்டு ஓம் பிர்லா அவர்கள்ட்ட சபாநாயகர் அவர்கள் போயிட்டு தன்னோட விளக்கத்தை சொல்லிட்டாரு, தண்ணீர் விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இதனாலதாங்க நான் கொடுத்தேன், இப்படித்தான் நடந்துச்சு, வந்தாங்க அப்ரோச் பண்ணாங்க, அவங்க புதிய நாடாளுமன்ற கட்டத்தை பாக்கணும்னு கேட்டாங்க. என்னோட தொகுதியை சார்ந்த நபர் அப்படிங்கிறப்ப நாங்க கொடுத்தோம், எனக்கு அவரை பர்சனலா தெரியாது, என்னோட தொகுதி நபர் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து அதாவது தொகுதியில 15 லட்சம் மக்கள் இருப்பாங்க, எல்லாரையும் தனிப்பட்ட முறையில நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது. ஒரு கோரிக்கை மனு கொடுப்பாங்க, ஒரு உதவி கேட்பாங்க, அந்த மாதிரி செய்யும் பொழுது இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அந்த மக்கள் பாக்குறதுக்காக தான் அந்த விஷயத்தை பாசினு கொடுக்குறாங்க. அதாவது இவர் பைபாஸ் பண்ணாரு, சட்டத்தை மீறி யாரையாவது கொண்டு போனாரு அப்படின்னா நிச்சயமா நம்ம கேள்வி கேட்கலாம். உதாரணத்துக்கு அவர் கார்ல கூட்டிட்டு போனாரு. இப்ப ஏன்னா இப்ப விசிட்டர் கேலரியில போகக்கூடிய நபர்கள் வந்து முழுமையா இது பண்ணிதான் போறாங்க. அதே வந்து எம்பிகளோட போகக்கூடிய நபர்களுக்கு வந்து எந்த ஒரு இது செக்யூரிட்டி செக் இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. சோ அப்படி போயிருக்காரு, செக்யூரிட்டி பைபாஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னா நிச்சயமா இப்ப பிரதாப் சிங் அவர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்ய முழு தகுதி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். ஆனா இது வந்து அப்படி பாஸ் கொடுத்தாரு, நடைமுறை நாடாளுமன்ற நடைமுறையில் இருக்கக்கூடியதுதான். பல எம்பிகள் அப்படிதான் கொடுக்குறாங்க. அத நம்ம காங்கிரஸ் சேர்ந்த அண்ணன் கார்த்தி சிதம்பரம் கூட சொல்லியிருந்தாரு, இது வந்து அவரு பாஸ் கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல, ஏன்னா தொகுதியில இருந்து வரவங்களுக்கு அப்படிதான் கொடுக்குறோம், இது பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு அவருமே கூட சொல்லியிருக்காங்க. நானுமே கூட தமிழகத்தை சேர்ந்த எம்பிகள்ட்ட வாங்கிட்டு போயிருக்கிறேன், அவர்கள் வந்து முழு விவரம்லாம் கேட்டுலாம் கொடுக்கல, அவர்கள் தொகுதி சார்ந்தவங்க அப்படிங்கிற முறையில நம்ம கொடுத்து அனுப்புறாங்க. சோ அந்த மாதிரி எந்த ஒரு சர்ச்சையுமே கிடையாது. ஆனா இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து பூதாகரமாக்கி இது அந்த தாக்குதலுக்கே பாஜக தான் பின்னணி அப்படின்னு. 2001 பாஜக அரசுலதான் நடந்துச்சு, இப்பயும் பாஜக அரசுலதான் நடக்குது, இது பாஜகவோட திட்டமிட்ட அரசியல், இவர்கள் ஏதோ திசை திருப்ப பாக்குறாங்கன்னு சொல்றத நம்ம ஏத்துக்க முடியாது. சார் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ ஒரு அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதற்கான விசாரணை கமிஷனை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, எதிர்கட்சிகள் சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க, அது அவைத்தலைவர் ஏற்கிறேன் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு, அதுக்காக நீங்க வெயிட் பண்ணாம தொடர்ந்து அமளியில ஈடுபடுறது எப்படி சரியா இருக்கும் சார்? அப்படி செஞ்ச அரசு டிஸ்மிஸ் செய்யத்தானே செய்வாங்க. அதாவதுங்க, அதை ஏற்கிறேன்னு சொல்றது அதை ஏத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, நாடாளுமன்ற அவை என்பது இந்தியாவினுடைய இதயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்க உள்ள இருக்கிறாங்க. இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உள்ள இருக்கிற இடத்திலேயே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அதற்கு என்ன கேட்கிறாங்க? இவங்க தர்ணா பண்றாங்கன்னு நம்ம சொல்றதை விட உள்துறை அமைச்சரும் பிரதமரும் வந்து அதற்கு பதில் சொல்லணும். இது ஏன் நடந்தது, வந்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு போலாம், தவறு ஒண்ணும் இல்லை. பிரதமரே கூட நேரா வந்து ஆமா இது பாதுகாப்பு குளறுபடிதான், இதை உள்ள வந்து நம்ம நல்லா செக் பண்ணுவோம். சார், காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சிகளும் வச்ச கோரிக்கைய அவர் வந்து நிராகரிக்கல, நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, பிரதமரோ இல்ல மற்றவர்களோ நாங்க பேச போறது இல்லைன்னு சொல்லல. சோ அவர்களோட ரெஸ்பான்ஸுக்காக வெயிட் பண்ணலையா இல்லையா சார்? அப்படி இல்ல, கடந்த காலங்கள்ல நீங்க கடந்த கால வரலாற்றை பாருங்க, கொஞ்சம் பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்துல இதே போன்ற கோரிக்கைகள் பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் சிறிது நேரத்திற்கெல்லாம் பிரதமர் அவைக்கு வந்து பதிலளித்த வரலாறு இருக்கிறது. 2004 to 2014 வரைக்கும் நீங்க வரலாற்றை புரட்டி பாருங்க. என்ன நீங்க மணிப்பூர் விவகாரத்துல கூட பிரதமர் பதில் சொல்லவே இல்லையே, ஏன் பதில் சொல்ல பயப்படுறீங்க? இதுதான் கேள்வி. பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது கேள்வி கேட்கும் உரிமை உள்ளவர்கள் தான் உறுப்பினர்களாக அங்கே போகிறார்கள், மக்கள் நலனுடைய உரிமையெல்லாம் கேட்கிறாங்க. எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, ரெண்டு பேர் உள்ள குதிக்கிறாங்க, எதையோ பவுடர் ஒரு விஷ வாய்ப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடத்திருக்கோம்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. அதுக்கு அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய உங்களுடைய பாதுகாப்புல நிறைய குளறுபடி இருக்கிறது அப்படின்னா பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வந்து என்ன சொல்லியிருக்கலாம்? ஏன் பிரதமரே சொல்லலாம், ஆமா பாதுகாப்புல குளறுபடி ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை இனி சரி செய்கிறோம், அங்க ஒரு தவறு நடந்திருக்கிறது, அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கிறோம். சபாநாயகர் அதுக்கு பொறுப்பு ஏற்க முடியாது சார். சபாநாயகர் அது உங்க கோரிக்கையை ஏத்துக்கிறேன்னு சொல்றது வந்து அது வந்து முறையா இருக்காது.
ஒரு ஒரு நிதியமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிதியமைச்சர்கிட்ட தான் கேட்க முடியும். சபாநாயகர் அதுக்கு பதில் சொல்றாரு, நிதியமைச்சர் ஏன் அதுக்கு சொல்லணும் பதில் சொல்ல முடியாது. அதனால இது வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். டெல்லி காவல்துறையே மத்திய அரசாங்கத்தினுடைய கையில தான் இருக்குது. அந்த எல்லா விதமான போலீஸ் அங்க பாதுகாப்பு படை வீரர்களும் எல்லாமே உள்துறை கண்ட்ரோல்ல வருது. அப்ப நீங்க பாதுகாப்புத்துறை உள்துறை பிரதமர் இந்த மூணு பேர் இருக்கிற நேரத்துல பிரதமர் வந்து பதில் சொல்றதுல இதுல என்ன அவருக்கு பெரிய ஒரு தொந்தரவா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன் பிரதமர் எதுக்குமே பதில் சொல்ல தயங்குறாருன்னு தெரியல. உறுப்பினர்கள் கேள்வியை பார்த்து நாடாளுமன்றத்திலே வந்து பதில் சொல்வதற்கு நம்முடைய பிரதமர் பயப்படுகிறார். இதுவரையில இருந்த எந்த பிரதமர்களும் கேள்வி கடைகளை முன்னெடுப்பதிலும் அதை எதிர்கொள்வதிலும் தயங்கியதே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் இந்த எந்த விஷயத்துக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். மணிப்பூர்ல என்ன நடந்தது, ரெண்டு பெண்கள் தர தர என்று நிர்வாணமாக அழைத்து சென்றதற்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்ன போது ஆமாங்க அது நடந்தது, அதுக்கு நாங்க உண்டான நடவடிக்கை எடுப்போம். என்னங்க ரெண்டு வார்த்தை பேசுறதுல பாராளுமன்ற ஜனநாயகம் அதுதானுங்க. இன்னைக்கு பாராளுமன்ற ஜனநாயகத்துல ரஞ்சித் சார், பொன் கிருஷ்ணமூர்த்தி சார் கேட்குற கேள்விங்கிறது ஒரு மிகச்சரியான கேள்வி. பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது கேள்வி கேட்பதற்கும் பதில் சொல்வதற்குமான இடம், அப்போதான் மக்கள் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கப்ப அந்த கேள்விகளை எதிர்கொண்டு பதில் சொல்றதுல அரசுக்கு என்ன தயக்கம்? ஏன் இப்படி கேள்வி கேட்பவர்களை சஸ்பெண்ட் செய்யறதோ இல்ல வெளிநடப்பு செய்யறதோ எதற்காக, வெளியேற்றுறதோ எதற்காக? இல்ல இல்ல, அதாவது இப்ப எல்லாரையுமே வெளியேற்றதே கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த 14 உறுப்பினர்கள் இருக்காங்க, மீதி இன்னும் வந்து 100 மேற்பட்ட உறுப்பினர்கள் அங்க இருக்கிறாங்க. எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க, எல்லாருமே மக்களுக்கான குரல், எல்லாருமே இதே கட்சிகளை சார்ந்தவங்க தான். காங்கிரஸை சேர்ந்த மத்த உறுப்பினர்கள் இருக்காங்க, திமுகவை சேர்ந்த இதர உறுப்பினர்கள் இருக்காங்க, அதே திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மத்த உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணல, கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிற அந்த சர்வாதிகார போக்கே கிடையாது. எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. மிகவும் மைத்ரா அவர்கள் அதிகமான கேள்வி எழுப்பி இருக்காங்க. நாடு முழுக்க அவர்கள் பிரபலமானதே அவர்களோட கேள்விகளால தான். அவங்க வந்து ஒரு வெறும் உறுப்பினர் தான், அவங்களுக்கு மத்திய அமைச்சரோ இல்ல ஒரு மாநிலத்தில் இல்ல. அந்த கேள்வி, அந்த கேள்விங்கிறது வேற, இந்த விஷயத்துக்கு அவங்க டிமாண்ட் பண்றது நியாயமான விஷயம் தானே சார்? அவர்கள் நியாயமான விஷயத்துல தானே கேக்குறாங்க. மெகுவா மைத்ரா அவர்களோட கேள்விகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குதான். அவர்கள் வந்து 60 கேள்வியும் 50 கேள்வி வந்து அதானி பத்தி மட்டுமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த கேள்விகள் வந்து நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டது, அதற்குரிய பதிலும் சொல்லப்படுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப அதுக்கு ஒரு நெறிமுறை இருக்கு. ஒரு நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஒரு அதுக்கு வந்து ஒரு கோடான ப்ரொசீஜர் இருக்கு, இப்படி நடத்தணும் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது. அந்த பிரதமரே கூட இருந்தாலும் சபாநாயகரோட செயல்பாடின்படி தான் அந்த நடக்குது. சபைக்கு அவர் தான் அதிபதி, அவரோட சபாநாயகரோட வழிகாட்டியின்படிதான் அமைச்சர்களுமே கேள்விக்கு பதில் சொல்றதா இருக்கட்டும், சபாநாயகரோட அனுமதி பெற்ற எல்லாருமே பதில் சொல்றாங்க அமைச்சர்களே அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அங்க உச்சபட்சமா இருக்கக்கூடிய சபாநாயகர் அவரோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவரோட அவரை அந்த அவையை நடத்த விட மாட்டேங்கிறாங்க, அவருக்கான அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு முறை இருக்கு, நீங்க கேள்வி கேட்கணுமா அதுக்கு ஒரு ப்ரொசீஜருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும், ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த செக்ஷன் அடிப்படையில் அவர்கள் வந்து அதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க. இப்ப இந்த நாடாளுமன்றமே சிக்கல்ல இருக்கும் பொழுது இவர்கள் இதை வைத்து அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப பார்த்தா போன தடவை மணிப்பூர் இஷ்யூல இப்படிதான் பண்ணாங்க, பிரதமர் பேசணும் பிரதமர் பேசணும்னு சொல்லி மணிப்பூரை போதாகரமாக்குனாங்க. கடைசி நாள் வந்து பிரதமர் பேசினாரு, எல்லாருமே அவையை விட்டு வெளிநடப்பு பண்ணி போனாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் அதை பத்தி பேசவே இல்லை. இப்ப நமக்கு தெரியும் நாலு முழுக்க இப்ப மணிப்பூர்ல இப்ப ரொம்ப நாள் தான் பிரச்சனை நடந்துட்டுதான் இருந்துச்சு. பிரதமர் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருந்துச்சு, வன்முறைகள் இருந்துச்சு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி இன்னைக்கு அவர்கள் அந்த ஆயுத குழுக்கள் வந்து ஆயுதத்தை சரணடைச்சு இன்னைக்கு அமைதி சூழல் திரும்பியிருக்கு அப்படிங்கிறத பாக்கிறோம். அப்ப இவர்கள் அதை அரசியல் பண்ணதான் பாக்குறாங்க, பிரதமர் பேசினதுக்கு அப்புறம் அது முடிஞ்சு போயிருது அப்படிங்கிறாங்க. இப்ப இதுக்குமே வந்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ எடுத்ததும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது முறையான விசாரணை வரணும். அதாவது ஒரு பக்கம் அதாவது ஒன் சைடு ஸ்டோரியா வந்து நம்ம எதுவுமே ஏற்றுக்க முடியாது இல்லையா. ரெண்டு பக்கமும் முழுசா விசாரிச்சுட்டு என்ன நடந்துச்சு, செக்யூரிட்டி லேப்ஸ் எப்படி நடந்துச்சு, உண்மையாலுமே செக்யூரிட்டி லேப்ஸா இல்ல வேற ஏதாவது சரியா அப்படிங்கிற முழுமையான ஒரு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் அதே வகை ரஞ்சித் சார் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் எதிர்கட்சிகள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேள்வி எழுப்பதானே சார் எதிர்கட்சிகள் இருக்கு. அப்ப கேள்வியே எழுப்பக்கூடாது, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்றது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? இல்ல இல்ல, அதுதான் சொல்றேன். இவர்கள் வந்து கேள்வி, அதாவது நீங்க கேள்வி கேட்டா பதில் கிடைக்க போகுது. இப்ப மக்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு அவருக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க பிரதமரோ உள்துறை அமைச்சரோ நிச்சயமா மக்களுக்கான பதில சொல்லணும், இல்லைன்னா அது வந்து அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா தான் போகும். ஏன்னா நாடாளுமன்றத்திலே ஒரு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு, அதுவும் தொடர்ந்து 2 பாஜக ஆட்சியிலே தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறப்ப நிச்சயமா ஒரு மக்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படதான் செய்யும். இந்த நாடு பாதுகாப்பா இருக்கானு இல்ல இல்ல தொடர்ந்து பேசலாம் சார். சார் ரஞ்சித் சார் சொல்ற மாதிரி விசாரணை போய்கிட்டு இருக்கு. அப்ப விசாரணையோட முடிவுல தான் என்ன விஷயம்ன்றது புரியும். அதுக்கு முன்னாடியே வந்து பிரதமர் பேசணுங்கிறதோ இல்ல பாதுகாப்பு அமைச்சர் பேசணுங்கிறதோ எந்தெந்த விதத்துல சரியா இருக்கும்? இதை வச்சு எதிர்கட்சிகள் வெறும் அரசியல் தான் செய்யுது,
எதிர்கட்சிகள்னாவே அமளி துமளியில ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் எல்லா கட்சிகளுமே இருக்கே சார், இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? அப்படி இல்லை. இப்போ விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது, சரி, விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதமர் உள்ள வந்து அவையில வந்து சொல்றதுக்கு என்ன சார் அவருக்கு தயக்கம்? பிரதமர் என்பவர் யார்? அவரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் பிரதமர் ஆவார். அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தான் மந்திரியா இருக்காங்க. அதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் கேள்வி கேட்கிறாங்க. நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதே பிரதமர் பதில் சொல்லணும்னு சில விஷயங்கள் இருக்கு, உள்துறை அமைச்சர் சில விஷயங்களுக்கு பதில் சொல்லணும்னு இருக்கு, சபாநாயகர் தான் பொறுப்புன்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. சபாநாயகர் பொறுப்பு இல்ல, சபாநாயகர் பொறுப்புன்னு சொல்ல சார், சபாநாயகர் எதிர்கட்சிகள் வைத்த அந்த கோரிக்கையை பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். அதுக்கப்புறமா தான் பிரதமர் சொல்றேன், பிரதமர் கட்சிகள் வைத்த கோரிக்கையை பரிசீலனை செய்யப்படும்னு பிரதமர் சொல்றதுல என்ன தயக்கம் சார்? அதற்கு பதில் சொல்ல வேண்டியது இல்ல சார், அதற்கு பதில் சொல்ல வேண்டியது சபாநாயகர் தான் சார். அவருக்கு அதுக்கப்புறமா அவர் வந்து டினை பண்ணல சார், அவர் டினை பண்ணல. நோ நோ நோ, சபாநாயகருக்கு என்னன்னா கேள்விகள் கேட்கும் போது உறுப்பினர் அமர்ந்த பிறகு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொல்வாரு, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்வாரு, அவங்கதான் பதில் சொல்றோம். எந்த பதிலையும் சொல்வதற்கு சபாநாயகரத்தில் நம்ம அரசியல் இல்ல இல்ல, அவர் பதில் சொல்ல, அவர் பதில் சொல்ல சார், பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அவரு டினைவும் பண்ணல, அக்செப்டும் பண்ணலங்கிறப்ப, அக்செப்டும் பண்ணுங்கிறப்ப டைம் கொடுக்கலாமே சார் உங்களுக்கு. உறுப்பினர்களுடைய நீக்கத்தை நான் அப்ப
சார் ரஞ்சித், கண்டிப்பா சார். சார் ரஞ்சித் சார், சார் சொல்ற மாதிரி ஒரு நாடாளுமன்றத்துல சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு ஆளும் கட்சிக்கு இல்ல அவையை நடத்தக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இருக்கணும், அது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? இல்ல அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அதை சொல்ல முடியா, இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கட்சி பேதமின்றி இன்னைக்கு ஒரு உறுப்பினரா போயிட்டாங்கன்னா அந்த ப்ரொசீஜரா அவர்கள் நடந்துக்கணும். இல்லைன்னா இப்ப நேற்று அந்த பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பிரீச் பண்ண நபர்களுக்கும் இந்த உறுப்பினர்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருது. அவர்கள் வந்து இப்ப இந்த செக்யூரிட்டி பிரீச் பண்ணி போன நபர்கள் வந்து எம்பிக்கள் இல்ல, இவர்கள் எம்பிக்கள், இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இவர்கள் நடந்துக்கிற விதத்துல. ரஞ்சித் சார், அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் கோஷங்கள் எழுப்பினாங்க, இந்த எங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்களே தவிர அவர்கள் வேற எதுவும் பண்ணலையே சார். அவங்க வந்து அநாகரிகமாக எதுவும் நடத்துக்கல, எதுவும் தாக்குதல் நடத்துகிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடத்தல. அவர்கள் ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்றத்தில் என்ன செய்யலாமோ அதை தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் இவர்களுக்கும் அவர்களுக்கும் கம்பேர் பண்ணுறதுங்கிறதே ஃபேர் கம்பாரிஷனாக இல்லையே சார்? இல்ல இல்ல அதுவே சொல்றேன், அது அப்படி ஆயிரக்கூடாதுங்கிற இப்ப இது வந்து ஒரு படி, அதை நோக்கி போற படி அப்படிங்கிறோம். இப்ப நீங்க அந்த இரண்டு நபர்கள் பாராளுமன்றத்துல அத்துமீறி போனாங்க இல்லையா, அவர்கள் உறுப்பினர் இல்ல அதனால அத்துமீறல் அப்படிங்கிறோம். ஆனா அவர்கள் போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த அரசுக்கு எதிரான கோஷத்தை போட்டாங்க, அரசுக்கு எதிராக டிக்டேட்டர்ஷிப் இருக்கக்கூடாது, பல்வேறு விஷயங்களை மணிப்பூர் விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. இப்ப இவர்கள் உறுப்பினர்கள் இதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து உரிமை இருக்கு, உரிமைகள் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்கு, பிரதமரையே வர வச்சு பேச வச்சாங்க, அதுல வென்றும் காட்டிட்டாங்க. கடந்த முறையும் போன ஆட்சியோட இறுதி காலத்திலையும் பிரதமர் மோடி அவர்களை வர வச்சு பேச வச்சாங்க, அதுவும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அசுர பலத்தோட ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க, அது இரண்டாவது முறை அந்த ஆட்சி இன்னும் பெரிய பலத்தோட வந்து இல்ல. ஒரு எதிர்கட்சியோட கடமை தானே சார் பிரதமரை பேச வைக்கணும் அப்படிங்கறது, ஒரு எதிர்கட்சியோட கடமை பிரதமர் அங்க வந்து அட்ரஸ் பண்ணுங்கிறது பிரதமரோட கடமை தானே சார், அதுல என்ன தவறு இருக்கு? நிச்சயமா அதுல மாற்றுக்கிறது இல்ல, அதுதான் சொல்றேன், இந்த கேள்வி கேட்கற உரிமை அவர்கள் இருக்கு, அதுக்கான உரிமை இந்த ஜனநாயகம் வழங்கி இருக்குது. அந்த ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுத்து பிரதமரும் வந்தார், அவர் வந்து எந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இல்ல சர்வாதிகாரத்தை கொண்டு வந்தோ இல்ல அவர் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து, ஏன்னா அவருக்கு மிருக பலம் இருக்கிறது, அவர்கள் நினைச்சா பிரதமரை யாருமே கேள்வி கேட்க முடியாது, இந்தியாவில வந்து சர்வாதிகார ஆட்சி, பிரதமரை கேள்வி கேட்கவே யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்ல, நாடாளுமன்றத்துல வந்து பிரதமர் வந்து வர வைக்க முடியாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா, இல்ல ஒருவேளை 1976 எமர்ஜென்சி கொண்டு வந்தாலோ கேள்வி கேட்கவே முடியாத சூழல் வந்திருக்கும். ஆனா நீங்க பிரதமர் வந்து அந்த நாடாளுமன்றத்துக்கு ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த மாண்பை கடைபிடிச்சு வந்து இன்னைக்கு எல்லாத்தோட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு போனார். இன்னைக்கு உள்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு விசாரணைக்கு விசாரணை குழுவை போட்டிருக்காரு, அவர்கள் வந்து இன்னைக்கு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க, பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு, அதை விசாரணையில தொய்வு ஏற்பட்டிருக்கு, இவர்கள் பின்னணி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து கேள்வி எழுப்பலாம். இப்ப இதுக்கான கேள்வியை வந்து இவர்கள் ஒரு காலம் எடுத்துக்கலாம், காலம் எடுத்து சொல்லலாம், இப்ப அமல் பண்றதால அவையை முடக்கறதுனால மக்களோட செயல்பாடுகள் முடங்குது இல்லையா, பல சட்டத்திட்டங்களை கொண்டு வர முடியாம போயிருது இல்லையா, அதுதான் சொல்றோம். இப்ப இவர்களுக்கும் அந்த செக்யூரிட்டி பிரீச் பண்ண நபர்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிட்டு இருக்கு, அவர்களும் அமளியில் ஈடுபடுறாங்க, நீங்களே அமளியில் ஈடுபடுறீங்கன்னா அப்ப எதுக்கு உங்களுக்கு ஒரு அந்த நடைமுறை நாடாளுமன்ற நடைமுறை இருக்கு, அது கேள்வி கொடுத்தாங்க. இல்ல எதிர்கட்சிகள் அப்படிங்கறதே வந்து அரசு கவனிக்காத விடுகிற இடத்தில் அல்லது அரசு தவறு செய்யற இடத்தில் சுட்டி காட்டவும் கேள்வி கேட்கவும் தானே சார் இருக்கு, அப்படி இருக்கப்ப எதிர்கட்சிகள் சரியா தானே செயல்பட்டு இருக்கு? நிச்சயமா நீங்க கேள்வி அதுதான் சொல்றோம், கேள்வியே கேட்க கூடாது அப்படிங்கறது நம்ம இல்ல, ஏன்னா கேள்வி கேட்க கூடாது, ஆரோக்கியமான எதிர்கட்சி கேள்வி கேட்டதுக்காக தானே 14 பேர் சஸ்பெண்ட் பண்ண செய்யப்பட்டிருக்காரு. இல்ல இல்ல நீங்க கேள்வி கேட்ட முறை இருக்கு இல்லையா, அதுதான் சொல்றேன் இல்ல, கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு, இந்திய நாட்டு குடிமக்கள் எல்லாருக்குமே கேள்வி கேட்க உரிமை இருக்கு, அந்த கேள்வி கேட்க உரிமை நேற்று வந்து அந்த மனோரஞ்சன் அவர்களுக்கும் அந்த நீலம் கௌர் எல்லாத்துக்குமே இருக்கு, ஆனா அதற்குன்னு ஒரு முறை இருக்கு அப்படிங்கிறோம். இந்த ஜனநாயகத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா போராட்டம் பண்ணணுமா, அரசுக்கு எதிரான போராட்டம் பண்ண கூட உரிமை கொடுக்குறாங்க, இப்ப டெல்லியிலேயே போராட்டம் பண்றாங்க, ஜென்தன் மந்தர்ல போராட்டம் பண்றாங்க, அதற்கான இடமாவே அது மாறி போச்சு, இன்னைக்கு அது வந்து போராட்ட ஸ்பாட்டா மாறி போச்சு, அந்த போராட்டம் பண்றாங்க, அரசுக்கு எதிரான கோஷங்களும் முடக்கிறாங்க, தேர்தல் ஜனநாயகம் இருக்கு, அரசுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெறாங்க. சோ இவ்வளவு நடைமுறை இருக்கும் பொழுது நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி பிரீச் பண்றதோ இல்ல ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறதோ நிச்சயமா ஏற்றுக்க முடியாது. அதேதான் இங்க வந்து ஒரு நாடாளுமன்ற அந்த நெறிமுறையிலே நீங்க வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க வந்து அமளியில ஈடுபடுறது ஒரு அதாவது ஒரு 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 ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி அங்க வந்து நீங்க நடந்து கூடாது. அரசியல் களத்துல அரசியல் கட்சிகள் ஸ்ட்ரீட் ஃபைட்டரா இருக்கலாம், மக்களுக்காக தொழிலாளி போராடலாம், ஆனா நாடாளுமன்றத்துல நீங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டரா நடந்துக்க கூடாது, அது அதுக்கு மாண்பு இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. திரிணாமுல் காங்கிரசோ திமுகவோ இல்ல, நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல பல்வேறு மாநிலங்கள்ல கூட எதிர்கட்சியா இருக்கிறவங்க எப்பயுமே இப்படி ஈடுபடுறது ரொம்ப வாடிக்கையா தானே சார் இருக்கு, தவறாக இருந்தாலும்
இங்க நம்ம ஈஸியா பார்க்க முடியுது சார், அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? இல்ல சார், பஞ்சாப் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்குல அவங்க கூட்டணியா இப்ப ஐஎன்ஜி கூட்டணியில போய் ஆம் ஆத்மி பண்ணாங்களா சார்? பிஜேபி எதிர்கட்சியா இருக்கப்பையும் இதை பண்ணாங்களே சார்? பிஜேபியுமே அவர்கள் கடந்த காலத்துல அது பண்ணுங்க, அதுவுமே தவறு ப்ரோ. அதுக்கு அவர்கள் மேல நடவடிக்கைகள் பாஞ்சிருக்குது, எல்லாமே இருக்கு ப்ரோ. இந்த இடையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யூபி ஆட்சி காலத்திலயுமே கூட இந்த காஷ்மீர் குவாரிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. பணம் வாங்கிட்டு கேள்விகள் கேட்கறாங்கன்னு ஒரு சர்ச்சையை வந்து 10க்கும் மேற்பட்டவர்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இன்னைக்கு அவர்கள் ஊவா மைத்ரா அவர்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. சோ இதுதான் முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ யார் பாஜகவே பண்ணாலும் சரி, அமளியில ஈடுபடுறது கேள்விகள் எழுப்பலாம், ஆனா அது நாடாளுமன்ற ஒரு மாண்பை கெடுக்கிற மாதிரி யாருமே நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேட்கறோம், எதிர்கட்சிகள் நீங்க வந்து மக்களோட பொருளா ஒழிக்கணும்னு நினைச்சா நிச்சயமா அதுக்கான ஒரு முறையில போனீங்கன்னா நிச்சயமா நடக்கும். இன்னும் வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு டிஸ்குவாலிஃபை பண்ண பரவாயில்ல, இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு இந்த நாடாளுமன்றம் முழுமைக்கும் அவருக்கு வர முடியாத ஒரு சூழலை அவர்களே உருவாக்கிவிட்டார். இன்னொரு உங்களுக்கு ஒரு இறுதியான கேள்வி மட்டும் வச்சிடறேன். இப்படி வந்து இந்த கேள்வியை எழுப்புறாங்க, அதற்காக அந்த அன்னைக்கு மட்டும் நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், அந்த குளிர்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் சஸ்பெண்ட் பண்றது எப்படி சரியா இருக்கும்? ஏன்னா அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும், இன்னும் ரெண்டு நாள் விசாரணை நடக்கும், அதுக்கப்புறம் என்னங்கிறது அமைச்சரோ இல்ல பிரதமரோ பேச போறாங்க. அப்ப அதுக்கு மட்டும் சஸ்பெண்ட் பண்ணி நடத்திருக்கலாமே சார். ஒட்டு மொத்தமா நீக்கிறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு முரணா இல்லையா? இல்ல அதுதான், அதுக்குதான் வித்தியாசம் சொன்னோம். இப்ப காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினர்கள், தமிழகத்தை சேர்ந்த இதர உறுப்பினர்களும் இருக்காங்க. அவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு பெரும்பான்மையா இன்னைக்கு திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணல. தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஓரவஞ்சிட பாக்கல, இல்ல காங்கிரசினர் திருவண்ணாமலை காங்கிரசினர் அப்படின்னு யாரையுமே வந்து புறம் தள்ளல. இதர உறுப்பினர்களும் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. இவர்கள் வந்து தொடர் அமளியில் ஈடுபடுறாங்க, தர்ணாவில் ஈடுபடுறாங்க, அங்க பிரச்சனை பண்ணிட்டு திரும்பவும் தொடர்ந்து ஈடுபடும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா அவர்கள் வந்து இந்த அவைய நடத்த விடமாட்டாங்க, நடத்த விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப சபாநாயகர் அந்த முடிவு எடுக்கிறார். இவர்கள் இருந்தால் திரும்பி இந்த சபை அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் போகாது அப்படிங்கிறப்ப இந்த நாடாளுமன்ற கூட்டத்தை அவர்கள் முழுமைக்கும் அவர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. கடந்த போன பீரியட்ல வந்து யாருமே சஸ்பெண்ட் பண்ணப்படல, அதையுமே நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க, ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதே ஆம் ஆத்மியில 10 ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருந்தாங்க, அவர்கள் எல்லாருமே சஸ்பெண்ட் செய்யப்படல. யாரெல்லாம் ரொம்ப அமளியில் ஈடுபடுறாங்க, சபாநாயகரோட அந்த உத்தரவுக்கு அவங்க வந்து கட்டுப்படலையோ அவர்களை சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். சோ இங்கே ஜனநாயகம் இருக்குது, ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். கண்டிப்பா சார். சார் பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், முன்னாடி நாள் 14ஆம் தேதி வந்து எம்பிக்கள் வந்து கேள்விகள் எழுப்பதும் ஆரவாரம் செய்ததும் அந்த சம்பவம் நடந்ததால நீதி விசாரணை வேண்டும், அந்த எம்பி விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நோக்கி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ரெண்டு அவைகளுமே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி ஒரு கேள்வி எழுப்பதற்கு அதற்கான சரியான நடைமுறையில் போயிருந்தா இன்னைக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் அந்த சம்பவத்திற்கு விசாரணை கேட்டே கேள்வி எழுப்பியிருக்கலாம். ஆனால் இங்கே எதிர்கட்சிகளோட நோக்கமே மடை மாறி இருக்கே சார். நீங்கள் அந்த தாக்குதலுக்கு கேள்வி கேட்க வேண்டிய எதிர்கட்சிகளை சஸ்பெண்ட் பண்ணதுக்காக கேள்வி கேட்க வைக்கிற இடத்துக்கு உங்களோட நடைமுறைகள் எடுத்துகிட்டு போயிடுதா அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் வச்சுக்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இவ்வளவு பெரிய மோசமான செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்கு. இப்போ அவங்க உள்ள வந்த அந்த ரெண்டு பேரோட நம்ம சகோதரர் ரஞ்சித் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை ஒப்பிடுகிறார். அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து கலட்டா பண்ணதுக்கும் வெளியில இருந்து கலட்டா பண்ண அந்த நபர்களுக்கும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேக்குறாரு. ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் அது. அப்படிலாம் பேசுறது வந்து நாடாளுமன்ற உறுப்பினத்தையும் நாடாளுமன்றத்தையும் நாம் கொச்சைப்படுத்துவதாக ஆகிவிடும். அந்த உள்ள வந்து குதிச்சுட்டு ரொம்ப மோசமான விளைவுகளை அது ஒருவேளை ஏற்படுத்தியிருந்தால் எவ்வளவு ஆபத்தானதாக இருந்திருக்கும் என்பதை திரு ரஞ்சித் அவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒப்பிடக்கூடாது. அவர்கள் வந்து கோஷம் போட்டதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோஷம் போடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன கேட்கிறார்கள், எங்களுக்கு இந்த அவையில் பாதுகாப்பு இருக்கிறதா, இதுதானே அவங்க கேள்வி. உங்களால எங்களுக்கு பாதுகாப்பு அதே அவையில தானே சார், அதே அவையில தானே சார் பாஜக எம்பிக்களும் இருக்காங்க, இன்ன இதர பிற கட்சி எம்பிக்களும் இருக்காங்க சார். அதாவது பாஜக எம்பிக்களுக்கும் சேர்த்துதான் இந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புறாங்க. நாங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுக்குன்னு தான் கேட்கிறாங்க. எங்கடு எனக்குன்னு கேட்கல யாரும்.
அந்த பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சேர்த்துதான் பாதுகாப்பு கேட்கிறாங்க. அது எதிர்கட்சிகளினுடைய கடமை. பிஜேபி புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபிக்கு வந்துங்க, நான் முதல்ல சொன்ன சகிப்புத்தன்மை மட்டும் இல்லை, இந்த ஜனநாயகத்தினுடைய மீது புரிதலே இல்லை. ஜனநாயகத்தின் மீது புரிதல் இருந்தால் கடந்த கால வரலாறுகளை நீங்க பாருங்க. காங்கிரஸ் ஆட்சியில இந்த மாதிரி கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கிய வரலாறை இவங்க காட்டவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணி மறுநாள் அவங்க வருவாங்க அவைக்கு. உங்க கடந்த கால வரலாறுகளை புரட்டி பாருங்கள். நேரு காலத்திலிருந்து மன்மோகன் சிங் ஆட்சி வரை இப்படி கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கிய வரலாறு சட்டமன்றங்கள்ல நடந்திருக்கு. நாடாளுமன்றத்துல நடந்ததுல குறிப்பா நாடாளுமன்றத்துல சஸ்பெண்ட் பண்றதே இருக்காது. காரணம் என்னன்னா, இந்தியாவுக்கு உலகம் முழுவதும் ஒரு பெயர் இருக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, பரந்துபட்ட ஜனநாயக நாடு. சார், அதே மாதிரி எதிர்கட்சிகள்னாவே அமளியில ஈடுபடுவாங்க அப்படின்னு ஒரு பேரு இந்திய சாதாரண மக்களிடமே இருக்கே சார். இல்ல இல்ல சார், அப்படி கிடையாது. கேள்வி கேட்பதை அமளின்னு சொல்லக்கூடாது. அவங்க கேள்வி கேட்கிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு பிரதமர் வரணும்ன்றாரு. நான் அந்த காட்சியை பார்த்தேன், காட்சி ஊடகங்களிலே பார்த்தபோது சபாநாயகர் பாவம், அவர் என்ன சொல்லுவாரு, நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் அந்த நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளதான் நடவடிக்கை எடுக்க முடியும். நாடாளுமன்றத்திற்கு வெளியே போயிட்டாங்க இப்போ இந்த பிடிப்பட்டவங்க அத்தனை பேரும். இந்த நடவடிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? இந்த நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். அதிகாரம் அவங்க கையில தாங்குது. சபாநாயகருக்கு அந்த நாடாளுமன்றத்துக்கு வெளியே போனார்னா அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதை நாம புரிஞ்சுக்கணும். எந்த புரிதலும் கிடையாது. அமைச்சருக்கு என்ன அதிகாரம்? சார், என்னோட இறுதியான கேள்வி, எதிர்கட்சிகள் கேட்பது நாடாளுமன்றத்திற்கு உள்ள நடைபெற வேண்டிய விஷயத்தை தான் கேட்டிருக்காங்க. அவரை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரதமர்கிட்டயோ இல்லை உள்துறை அமைச்சர்கிட்டயோ பாதுகாப்பு அமைச்சர்கிட்டயோ பேசிட்டு அவர்களை பேச சொல்லியிருக்க போறாரு. அவர் டினையும் பண்ணல, அக்செப்டும் பண்ணலங்கிறதுக்குள்ள எதிர்கட்சிகள் இப்படி ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து இந்த சம்பவத்துக்கு நியாயம் கேட்க வேண்டிய விசாரணை கேட்க வேண்டியது, 14 பேர் சஸ்பெண்ட் பண்றதுக்கு பேச வேண்டியதா போச்சே சார். ஜனநாயகன்றது என்ன சார்? உறுப்பினர்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க, அது பதில் சொல்ல வேண்டிய கடமை, தார்மீக பொறுப்பு பிரதமருக்கு இருக்கு. ஏன்னா அந்த அமைச்சரனுடைய தலைமை அமைச்சர் அவர் தான். இவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சார். எங்கேயோ ஒரு இடத்துல ரயில் கவிழ்ந்து போச்சு சார். அரியலூர்ல ரயில் கவிழ்ந்து போன போது லால் பகதூர் சாஸ்திரி, இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர், ராஜினாமா செய்த வரலாறு இந்திய ஜனநாயகத்துல இருக்கு. எங்கேயோ ரயில் கவிழ்ந்தது சார், அந்த டிரைவர் செய்த தவறுக்கு. ஆனா பாராளுமன்றத்திற்குள்ளேயே உள்துறை அமைச்சர் பிரதமர் கண் முன்னாலே இவ்வளவு மோசமான நிகழ்வு நடக்குது. என்னுடைய கருத்துன்னா பிரதமரை உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிருக்கணும் சார், அதுதான் ஜனநாயகம். எங்கேயோ ரயில் கவிழ்ந்ததுக்கு சாஸ்திரி ராஜினாமா பண்றாருன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இது ஒரு முறையான ஆட்சியாவே இல்லை. அந்த வெறி பதையில உட்கார்ந்து இருக்கணும்ன்றதுக்காக பதில் சொன்னா மாட்டிக்குவோம். காரணம், எதிர்கட்சியில இருக்கவங்களாம் ஜாம்பவான். யார்? நான் சொல்ல, சாமி சொல்றாரு. நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.